You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். தேவனால் பல இடங்களில பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் இருந்து நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு தெரிந்து கொண்டு நம்ம மத்தியில வந்து அவைகளை விளக்கி சொல்லுகிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. ஆகையால் போன எபிசோடெல்லாம் பார்த்தவங்க தொடர்ச்சியாக அந்த எபிசோடை நீங்க பாக்குறீங்க. ஒருவேளை புதுசா பார்க்கக்கூடியவர்கள் இருப்பீர்களானால் இதுக்கு முன் வர எபிசோடுகளை பாருங்க, நீங்க இவைகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு லகுவாயிருக்கும். ஆகையால் போன எபிசோட்ல நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 6 9 10 11 வசனத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானம் பண்ணினோம். ஆகையால் அதன் தொடர்ச்சியாக இப்போது நம்ம பிஷப்ரவரன் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. போன எபிசோட்ல ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. இந்த எபிசோட்ல அந்த வசனங்களை குறித்து இன்னும் சற்று ஆழமாய் அறிந்து கொள்ள நம்ம பிஷப் ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. நாம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த இடத்தில் போன எபிசோட இந்த வசனத்தை நாம் வாசித்து தான் தொடங்கினோம். இந்த எபிசோட் தொடர்ச்சியாய் நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனியசாய் அவர்கள். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது 4 முத்திரைகளை குறித்து பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக 5 முத்திரை. முதல் முத்திரையை பார்க்கும் பொழுது வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஒருவன் ஏறியிருக்கதை கண்டேன். 2 பார்க்கும் பொழுது சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஒருவர் இருக்கதை கண்டேன். 3 பார்க்கும் பொழுது கருப்பு குதிரையை கண்டேன். 4 பார்க்கும் பொழுது மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன் என்றெல்லாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த 5 முத்திரை பார்க்கும்போது வித்தியாசமான குதிரைகள் கிடையாது, அதன் மேல் ஏறி இருக்கிறவரும் கிடையாது. இப்போது வேறொரு காட்சியும் இந்த யோவானுக்கு காட்டப்படுகிறது. என்னன்னு கேட்டா, அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும், நன்றாய் கவனிங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிப்பிடத்தின் கீழ் கண்டேன். இப்ப குதிரைகள் கிடையாது, அதன் மேல் ஏறி இருக்கிறவரும் கிடையாது. இப்ப வேற ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. அந்த காட்சிகளை பார்க்கும்போது கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கண்டேன். கொல்லப்பட்டவர்கள், ஏன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், எப்போது கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணமாக சொல்லும்போது, நாம் இந்த ஒவ்வொரு முத்திரையும் பார்க்கிற நேரத்துல இந்த 7 உபத்திரவத்தின் காலம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 7 உபத்திரவத்தின் காலத்துல இந்த பூமியில கொல்லப்பட்டவர்கள் தான் இந்த ஜனங்கள். காரணம் என்னன்னு கேட்டா, பழைய பாட்டு காலத்திலும் கொல்லப்பட்டவர்கள் உண்டு. வேத வசனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய சாட்சியை கொடுத்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு. உதாரணமாக 1 18 4 வசனத்திலிருந்து 13 வசனம் வரையிலும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசபேல் என்ன செய்திருக்கான்னு கேட்டா, தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்திருக்கிறார். அப்போ அவர்களும் தேவனுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாய் வெளிப்படுத்தல் 6 மத்தேயு 24 ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 6 அதிகாரத்திலே நடைபெறுகிறதை தான் இயேசு அங்கே சொல்லி இருக்கிறார். உதாரணமாக
மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். நன்றாக அவனிங்க எங்க கொலை செய்யப்பட்டவர்கள் என்று வசனத்தில் இருக்குது. அதைதான் இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்றாரு, அப்போது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ பகை நிமித்தமா தான் என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. ஏன் பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, அடுத்து இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ நாம ஏமாந்துட்டோமே, நாம கைவிடப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறாங்க. இப்ப அவங்க போயிட்டு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, சுவிசேஷத்துல ரெண்டு விதமான சுவிசேஷம் இருக்குது. ஒன்று கிருபையின் சுவிசேஷம். இப்போ கிருபையின் சுவிசேஷத்தை அவங்க என்ன செய்ய முடியாது, பிரசங்கிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, கிருபையின் காலம் முடிந்தது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ கிருபையின் சுவிசேஷத்தை அவங்க சொல்லாம ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்க சொல்ல முடியும். இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன, கிருபையின் சுவிசேஷம் என்றால் என்ன? உதாரணமாக மத்தேயு 3:2 வசனத்துல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ அது என்ன சுவிசேஷம் கேட்டா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேற, கிருபையின் சுவிசேஷம் என்பது வேற. கிருபையின் சுவிசேஷம் என்ன? அப்போஸ்தலர் 20:24 வசனத்தை பாருங்க. அப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவர் சொல்றது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். யோவான் மனம் திரும்புங்கள் என்று சொன்னது ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆனா இந்த கிருபையின் சுவிசேஷம் எப்படி இருக்குது வாசிக்கலாம். அப்போ சிலர் 20:24, அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். இங்க அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லல. இப்போ தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மரித்தவர்கள் எந்த சுவிசேஷத்தை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, கிருபையின் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. கிருபையின் காலம் எடுக்கப்பட்டது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன கேட்டா, அவர் மறுபடியும் வந்து ஒரு ராஜ்யத்தை என்ன செய்யப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல மரித்திருக்கிறவர்கள், ஏற்கனவே மரணத்தை சந்தித்து இந்த பலிபீடத்தின் கீழே இருக்கக்கூடியவர்கள், கிருபையின் காலத்தில் மரித்தவர்கள். கிருபையின் காலத்தில் மரித்தவர்கள் இல்ல, சரி, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா, அந்த உபத்திரவ காலம் 7 இருக்குது அல்லவா, அந்த 7 மரித்தவர்கள், அந்த 3.5 காலத்துல, அந்த 3.5 உபத்திரவ காலம், உபத்திரவ காலம். இப்ப இது மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம், ஒருவேளை உபத்திரவமோ மகா உபத்திரமோ, ஆனால் உபத்திரவ காலம். சரி, அப்போ உபத்திரவ காலத்துல நடக்கிறதுனாலதான் இங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவங்க எதற்கு சாட்சியம், தேவ வசனத்தின் நிமித்தம் சுவிசேஷம் அப்படின்னு சொல்ல, சுவிசேஷம் இனிமே சொல்ல முடியாது. காரணம் என்ன, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, தேவ வசனத்தின் நிமித்தம், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். சாட்சினாக்க என்ன, நான் வந்து இந்த கிருபையின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா இப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்ன பண்றாங்க, சாட்சி கொடுக்கிறார்கள். இப்ப நன்றாக கவனிக்க வேண்டும், கிருபையின் காலத்தில் கொல்லப்பட்டவர்கள் அல்ல இவர்கள், உபத்திரவத்தின் காலத்திலே கொல்லப்பட்டவர்கள். அதனாலதான் இங்க வசனத்திலே அடுத்து நம்ம பார்க்கும்போது, பலிபீடத்தின் மேல் கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீ பூமியின் மேல் குடிக்க இருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவங்க எது வரைக்கும் கேட்டாங்க. ஐயா சொன்னது போல ஆபகூப் 3:2 பார்க்கும்போது கூட அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அதாவது தவரீர் அப்படின்னு கூப்பிடுறாங்க, தவரீர். அதற்கு முன்னாடி பாருங்க, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தவரீர் பூமியின் மேல் குடியிருக்க விடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாயம் தீர்க்கும் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பேன் என்று மகா சத்தம் வாய்க்கப்பட்டார்கள்.
அப்போ மகா சத்தமா கூப்பிட்டாங்கனாக்கா மெதுவா ஆண்டவரே எது வரைக்கும் நீ பழிவாங்காம நியாயம் திருக்காம இருப்பீங்க அப்படின்னு மெதுவா அவங்க கூப்பிட்டு முடியாது. அவங்க சத்தமே வேற மாதிரி இருக்கும். இங்க ஆபகூக்கில் பாருங்க, கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, ஆபகூக்கில் மூன்று அதிகாரம் இருக்கு. முதல் அதிகாரம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே அப்படின்னு கத்துறாங்க, ஏம்பா எவ்வளோ எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனா அதே ரெண்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டாவது அதிகாரத்துல பார்க்கும்போது முதல் வசனம், நான் என் காவலில் தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்த்தேன். கவனித்து பார்த்தேன், முத சத்தம் போட்டு எது வரைக்கும் ஆண்டவரே அப்படின்றாங்க, இப்ப என்ன பண்றாங்க, மெதுவா கவனித்து பார்த்தேன். அப்போது கர்த்தர் எனக்கு பிரதித்தமாய், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து போகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்கமாக வரை அப்படின்னு சொல்ற. அப்போ இங்க ரெண்டாவது அதிகாரத்துல பார்க்கும்போது கவனித்தேன், கவனமாய் பார்த்தேன் அப்படின்றாங்க. முத ஒப்பாரி வைக்கிற மாதிரி சத்தம் போட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, அமைதியாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பாரி வைக்க கூடாது. ஏன் ஆண்டவருன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. ஆனா இங்க என்ன பண்றன்னு கேட்டா, ஆண்டவர் எது வரைக்கும் அப்படின்னு கேட்கும் போது அப்போது வெண்ணங்கியை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அமைதியாயிருங்க, இழைப்பாருங்கள் என்று சொல்லி நிறைவேறும் வரையிலும் பொறுமையாயிரு, அமைதியாரு. அங்கேயும் அப்படிதான் சொல்றாரு, நீ அமைதியாரு அப்படின்ட்டு ஆபகூக்கிலும் சொல்றாரு. ஆனா இங்கேயும் பார்க்கும்போது நீ அமைதியாரு அப்படின்றார். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு கேட்டா, இவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும்போது இவர்களை பார்க்கும்போது அவர்கள் கிருபையின் உபதேசத்தில் இப்பொழுது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். கிருபையின் உபதேசம் என்று சொல்லுகிற சபை, சபைக்குதான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையா என்று சொல்லுகிற சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அவர்கள் என்ன பண்றாங்க, பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தை நிமித்தமா தான் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனா பாருங்க, இதை இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நியாய பிரமாணத்தில் இருக்கிறது போல அவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, நியாய பிரமாணத்தில் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றாங்க. இப்ப இங்க என்னன்னு கேட்டா, எது வரைக்கும் நியாயம் தீர்க்காமலும் பழி வாங்காமலும். அப்ப அவங்களுடைய என்ன என்ன பழி வாங்கணும், ஆனா கிருபையில பழி இல்லை, பழி வாங்குறது இல்ல. ஒருத்தவனுக்கு விரோதமா எழுமனா அவனை என்ன பண்ணு, மன்னிக்கணும், மன்னிக்கணும். அவன் அவனுடைய பாவத்தை மன்னிச்சுடு, குற்றங்களை மன்னிச்சுடு. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுக்கணத்தை காட்டுன்றதுதான் கிருபையின் உபதேசம். ஆனா இங்க மறித்தவர்களை பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டுமல்ல, அப்படிக்கு நியாய பிரமாணத்தின் உபதேசத்தில் இருக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எதுவா இருக்க ஆண்டவரே நீ பழி வாங்காம இருப்பி என்று கேட்கிறாரு. அப்போ இங்க இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டா, முழுவதுமாக உபத்திரவத்தின் காலத்திலே மறித்தவர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குது, நாம் ஏற்கனவே கேட்ட பிரகாரம் இன்னும் கொஞ்சம் காலம் இழைப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள் தாங்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு அவருடைய ஆத்மா இப்போ பலிப்படுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ ஏன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லிட்டா வெண்வர்சன் தடிச்சுட்டு அமைதியா இழைப்பாரு. காரணம் என்னன்னு கேட்டா, உன்னை போல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மறிக்க வேண்டியதா இருக்கிற. அப்போ என்னன்னு கேட்டா, இன்னும் அந்த உபத்திரவ காலம் முடியல. அப்போ உபத்திரவத்தின் காலத்தின் பாதியிலோ அல்லது முக்கால் பகுதியோ எதுவோ, ஆனா இன்னும் கூட மறிக்கிறவங்க உண்டு. அவங்க யாருன்னு கேட்டா, மனுஷரால் பகைக்கப்படுகிறவர்கள், கொலை செய்யப்படுகிறவர்கள் வருகிறார்கள். ஆகவே நீ என்ன பண்ணு, இழைப்பாரு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஸ்தேவான் கூட கல்லெறிந்து கொல்லப்பட்டார், ஆனா அவரை பற்றி இங்க சொல்லல. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் அங்கே சொல்லப்பட்ட இன்னொரு வசனத்தை பாருங்க, வெள்ளை அங்கி அங்கே கொடுக்கிறார்கள். அப்ப அந்த வெள்ளை அங்கி தரித்து கொண்டவர்கள் யார் என்பதுதான் இன்னொரு ஒரு கேள்வி. அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பங்கு இருக்குது? இப்ப உதாரணமா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது, சரி. அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்டவர்கள் ஏழு வருட உபத்திரவத்தில் இருக்கும்போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வெண் உடையை கொடுக்கிறார். இந்த வெண் உடையை யார் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா, அந்த வெண் உடையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்
குறிப்பா இங்கே சொல்லப்பட்டவங்க தான் அங்கே வெண்டுடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? கொல்லப்பட்டவர்கள். சாட்சியா இருந்தவர்களுக்கு வெண்ணுடை கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:4-6 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், இங்க பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 அரசாண்டார்கள். இங்கே இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு நிமித்தம் சாட்சி கொடுத்தவங்க, வசனத்தின் நிமித்தம் சாட்சி கொடுத்தவர்கள் இங்க மரிக்கிறார்கள். அவர்களுக்கு தான் வெண்ணுடை கொடுக்கப்படுகிறது. இப்போ இவங்களை பற்றி இன்னும் தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, அந்த முத்திரை தரித்து கொள்ளாதவர்கள். அப்போ அந்த முத்திரையை போல் தரிக்கப்படும் தெளிவா இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த உபத்திரவ காலத்துல தான் முத்திரை தரிக்கப்படுகிறது. அப்போ அந்த உபத்திரவ காலத்துல முத்திரை தரிக்கப்படாதது நிமித்தமா இவங்க என்ன பண்றாங்க, கொல்லப்படுகிறார்கள். அப்போ சாட்சியா நிற்கிறாங்க, அந்த முத்திரை நான் தரித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சாட்சியா இருக்கிறவர்கள் தான். கடைசியில பார்த்தா இவர்களை மௌனமா இரு அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இழைப்பாருன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்களை என்ன பண்றாருன்னு கேட்டா, 1000 அரசாட்சியில இவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ இந்த பகுதி அருமையாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கதான வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது இவர்கள் கிருபையின் காலத்தில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, கிருபையின் காலத்திலே தான் சபை இருக்கிறது, சபை எடுத்து கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷம் அந்த, அதாவது உபத்திரவ காலத்துல பிரசங்கிக்கப்படுகிறது. அது என்னன்னு கேட்டா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். எப்படி அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்ல முடியும்? வாசிக்கலாம் வசனம், மத்திய 24:14 இப்போ இந்த இடத்துல இயேசு சொல்லும்போது கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லாமல் வேற ஒரு சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறார். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு. இப்போ இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், கிருபையின் சுவிசேஷம் சொல்லல, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லும் போது எந்த நாட்கள்ல வரும்னு நினைக்கிறீங்க? கிருபையின் காலத்துல வர சான்ஸ் இல்லை. ஆனா அநேகர் என்ன சொல்றாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் ஆண்டவர் வருவாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்துல பாதி இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல, இன்னும் சுவிசேஷம் போய் சேராத இடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கிருபையின் சுவிசேஷம். ஆனா இங்க சொல்றது, இயேசு சொல்றது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது எப்போது என்று கேட்டால், அந்த 7 உபத்திரவத்துல தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு நம்ம ஒரு வசனத்தின் மேலே, இயேசு கிறிஸ்துவும் யோவானும் மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அது ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல வருதா, பரலோகத்தின் சுவிசேஷம், அதாவது கிருபையின் சுவிசேஷத்துல? அதாவது யோவான் சொல்லும் போது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றாரு, ஆனா இயேசு கிறிஸ்துவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிட்டு கிருபையின் சுவிசேஷத்தை நம்ம கையில கொடுத்துட்டார். அந்த கிருபையின் சுவிசேஷத்தை சொன்னதுனால்தான் யோ இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு கிருபையாவும் பாவத்தை மன்னிக்கிறாரு, கிருபையா உனக்கு இறங்குகிறாரு, கிருபையாய் உனக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி உண்மை தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாருன்ட்டு கிருபையின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். இப்ப யோவான் சொன்னது ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனத்துவங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிட்டு கிருபையின் உபதேசத்தை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். இப்போ இதுல இருந்து நாம நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரத்துக்கு இன்னும் லேட் ஆகுது, இன்னும் சுவிசேஷம் உலகம் முழுதும் பரவல, பரவனாதான் வருவார்ட்டு அசதியா மட்டும் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வசனம் எப்போ சொல்லுதுன்னு கேட்டா, அதாவது 7 உபத்திரவத்தின் காலத்திலே சொல்லப்படுகிறதான ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்ப சொல்லப்படும் போதுதான்
இப்ப என்ன செய்வாங்க, சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த 666 முத்திரை அவர்கள் தரித்து கொள்ளாதவர்கள் என்று வசனத்துல வாசம். அப்படி தரித்து கொள்ளாதது நிமித்தமா இவர்களை பகைத்து இவர்களை கொலை செய்கிறார்கள். அப்பதான் இவங்க ஒரு சிலர் அங்க போயிட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் அல்லது பலிபடத்துக்கு முன்னாடி போயிட்டு, ஆண்டவரே இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிறீங்க, இன்னும் ஏன் நியாயம் தீர்க்காம இருக்கீங்க, எங்களை கொலை செய்தாங்களே அவங்களை நீங்க பழி வாங்குங்க அப்படின்றாங்க. இப்ப பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்க பழி வாங்க கூடாதுன்னு கிருபை சொல்லுது. ஆனா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் பழி வாங்கு அப்படின்னு இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க கேட்டா ராஜ்யத்தின் சூசியத்தை மனத்துல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது இந்த நியாயப்பிரமாணம் அல்லது பழைய ஏற்பட்ட காலத்து அந்த சுவிசேஷத்தை அல்லது அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு விதத்துல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இந்த கிருபையின் சுவிசேஷத்தை வந்து யூதர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்துல நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, அதே போலதான் இங்கேயும் நடக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருப்பது பழிவாங்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ முக்கியமா இதை பற்றி சொல்லும்போது இந்த 7 உபத்திரவம், 3 உபத்திரவம், 3 மகா உபத்திரவம் அப்படின்னு வருகிற அந்த காலங்கள் குறிப்பா இஸ்ரவேலருக்கு தான், அந்த யூதர்களுக்கு தான். காரணம் அவங்கதான் இதுவரையிலும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க என்ன பண்றாங்க, பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ற, நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு, வெண்வசத்தை கொடுத்துட்டாரு. இவர்கள் தான் நாம் வாசித்தது போல வெளிப்படுத்தல் 20:4-6 இருக்குதான அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்துல இயேசுவின் வசனத்தை நிமித்தமும் தங்கள் சாட்சி நிமித்தமும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் அப்படின்னு தெளிவா இருக்கு. இவர்கள் தான் அந்த இடத்துல பார்க்கும்போது இவளை குறித்து சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த முத்திரை தரிக்காமலும் அந்த சுரூபத்தை வணங்காமலும் இருக்கிறவர்கள் என்று சொல்லி தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இவங்க வந்து தேவ சமூகத்துல 1000 அரசாட்சி செய்வார்கள். அந்த கிருபையின் காலத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வேற, அதே நேரத்துல இந்த உபத்திரவத்தின் காலத்திலும் மறுபடியுமா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆண்டவுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது பகிரங்க வருகையில, ரகசிய வருகை வேறு, பகிரங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல அவர்களும் தேவனோடு கூட சேர்ந்து 1000 அரசாட்சி செய்கிறார்கள். இப்ப இந்த காட்சியை தான் 5 முத்திரை உடைக்கும் பொழுது அவர் பார்க்கறது குதிரைகளை பார்க்கல, குதிரையின் மேல் ஏறிவர்களை பார்க்கல. யாரை பார்க்கிறாங்க அப்படின்னு கேட்டா கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள், இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள், அவங்க ஆத்துமாக்களை பார்க்கிறார். அவருடைய ஆத்துமாக்கள் அவருடைய பலிப்பிடத்துக்கு முன்பாக. இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டா அந்த ஆத்துமாக்கள் தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட ஆத்துமா பேசுது. 2, அந்த ஆத்துமா இடைப்பாரும்படியாய் செய்கிறார். 3, அந்த ஆத்துமாவுக்கு ஒரு உடை வெண்புடையை அவர் தரிக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தங்களை கொலை செய்தவர்கள் யார் என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு தெரிகிறது. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைச்சாலும் ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல என்பதை இந்த இடத்துல தெளிவா நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா, உனக்கு உண்டானதை நான் தருவேன், நீ வந்து இழைப்பாரு, என் சமூகத்துல என்னுடைய பலிப்பிடத்துக்கு முன்பாக நீ இழைப்பாரு என்று சொல்லி அந்த ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை நாள் மிக சமீபமாயிருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற அந்த நாளுக்குள்ளே நாம் இப்போது கடந்து வந்திருக்கிறோம். அந்த இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் தள்ளப்பட்டோம் என்று சொன்னால் உபத்திரவ காலத்திற்குள்ளே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகும். உபத்திரவ காலத்திற்குள்ளே போனால் அவன் அந்த பொற்சிலை, அதாவது வணங்கு என்று சொல்லி தானியேலிலே சொல்லப்பட்டது போல ஒரு சிலை ஒன்று வரும், அந்த சிலையை வணங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரும், கைகளில முத்திரை போடும்படியா சட்டம் வரும். அதெல்லாம் போடல அப்படின்னு சொன்னா கொலை செய்வார்கள். காரணம் என்னன்னு கேட்டா வெளிப்படுத்தல் 13 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 13:15, மேலும் அம்மிருகத்தின் சுரூபமானது பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்ட்டு வசனத்தில் இருக்கு. அப்போ இங்க கொலை செய்தது யார் என்று கேட்டால், ஒருவேளை அந்த மிருகத்தின் சுரூபம் என்ன பண்ணியிருக்கலாம், அவர்களை கொலை செய்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இந்த மிருகத்தின் சொருபமானது அதை வணங்கலைனாக்கா அது என்ன செய்யுமா, கொலை செய்யுமா. அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போகக்கூடாது.
காரணம் என்னன்னு கேட்டா, அவர் வரும்போது இந்த கிருபையின் காலத்துல நமக்கு கிருபை கொடுத்திருக்கப்படினால் அந்த கிருபையை பெற்ற நாம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று நாம் கேட்க வேண்டும். நான்கு காரியத்தை முதலாவது பார்த்தார். நான்கு குதிரைகளை பார்த்தார், நான்கு வண்ணமுள்ள குதிரைகளை பார்த்தார், நான்கு குதிரைகளின் மேல் நான்கு பேர் ஏறி இருக்கிறதையும் பார்த்தார். அப்போ அந்த மூன்று காரியங்கள் நடக்கும் போதே யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம் எல்லாம் இருந்தது, மரணம் என்பதை சொல்லப்பட்டது. ஆமா, ஏன் கேட்டா முதலாவது பார்க்கும்போது வில் என்று சொல்லும்போது யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு மனுஷனை போல குதிரை மேல ஏறி இருக்காரு. சமாதானம் சொல்லுவார், சமாதானத்தை எடுத்து போடுறதாக பார்த்தோம். ரெண்டாவது நாம் பார்க்கும்போது ரெண்டாவது குதிரையிலே பட்டயம், பட்டயம் என்று சொல்வதும் அது யுத்தத்திற்கு போகிற ஒரு காரியம், ரத்தம் சிந்துகிற காரியங்கள். மூன்றாவது பார்க்கும்போது தராசு, பஞ்சங்கள், இதெல்லாம் வந்த பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டார். இப்போ அந்த பஞ்சங்கள், கொலை நோய்கள் எல்லாமே மறுபடியும் அந்த உபத்திர காலத்துல வருகிறது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவ காலத்துல கொலை செய்யப்பட்டவர்களை குறித்து இப்போது ஐந்தாவது முத்திரையில நாம் பார்த்தோம். அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் சாட்சியாய் மரித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ சாட்சியாய் மரித்தவர்கள் கடைசியில பார்த்தா அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, உபத்திரவ காலத்திலே மரித்தவர்களே ஆளுகை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கிருபையின் காலத்திலே அவருக்காய் சாட்சியாய் நிற்கிற நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த இடத்தில் இந்த பகுதியை குறித்து, இந்த ஐந்தாம் முத்திரை குறித்து போன எபிசோட்லயும் இந்த எபிசோட்லயும் நம்ம துல்லியமா பார்த்திருக்கிறோம். போன எபிசோட்லயும் நம்ம ரெவரன்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் ரொம்ப துல்லியமா பகிர்ந்து கொண்டாங்க. இந்த எபிசோட்ல நம்ம பிஷப் ரெவரன்ட் பென்னி இசையா அவர்கள் அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஐந்தாம் முத்திரை வரை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த எபிசோட்லயும் போன எபிசோட்ல நம்ம ரெவரன்ட் ஜெயக்குமாரியும் ரெவரன்ட் மில்கி சேதக் அவர்களையும் மிஸ் பண்ணோம். அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஊழியத்தின் காரணத்தினால அவங்க இந்த இடத்தில் வர முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய எபிசோடுகளில் நம்மோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க தொடர்ந்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஆகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த காலங்களெல்லாம் சிக்கிக்கொள்ளாதபடி, மேலிருந்து பார்க்கிற கூட்டத்தில் இருக்கும்படி நீங்கள் இப்போதே உங்களை ஒப்புக் கொடுங்கள், மனம் திரும்புங்கள், தேவன் விசுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு ஒருவர் தான் வழி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் மேன்மையான காரியத்தை செய்வார். இந்த எபிசோடின் இறுதியில் நம்மத்தில ரெவரன் ஜான் பீட்டரை அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஐந்தாவது முத்திரையை குறித்து நாங்கள் படிக்க கிருபி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதிலே சாட்சியாக இருந்தவர்கள், வசனத்தை கை கொண்டவர்கள், அவருடைய நிலைகளை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கூட எந்த பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உமக்காக வாழ, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மிடத்தில் வருவதற்கு என்ன பகை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்காதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டு வாழ பலன் தாரும். விதைக்கிறது எங்கள் வேலை, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆயத்தப்படுத்தும். எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இதை நீங்கள் பெற்ற இந்த நன்மையை, நீங்கள் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தை மற்றவங்களோடு கூட கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லோரும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.